ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆஃப் மம்மிஸ் டைரிஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, அரப் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர், அந்த இடத்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அரப் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர்னுடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரிஸ் நான் ரிசர்ச் பண்ணேன், கொஞ்சம் ஹிஸ்ட்ரிஸ். அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள சில கடை தொகுதிகளோட வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரப் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற வந்து வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் வந்து உங்களில் சிலருக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். நான் வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் சார்ந்த ஒரு இடத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆமாங்க, ஆனால் வந்து நான் சொல்வது வந்து ஒரு சாலையின் பெயர். அரப் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாலையின் பெயர். ஆனால் வந்து இங்கே சுற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்கட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கும், அப்புறம் பாக்தாத் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி வந்து இந்த இடத்தை சுற்றிலும் வந்து நிறைய பெயர்கள். அதாவது வந்து நீங்கள் இந்த இடத்தில் மட்டுமல்ல, நீங்கள் சிங்கப்பூரை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஒவ்வொரு நாட்டின் சால், அதாவது ஒவ்வொரு நாட்டின் பெயரோ அல்லது வந்து அந்த நாட்டில் உள்ள இடத்தின் பெயரோ அப்படின்னு வந்து சாலைகளுக்கு நிறைய இங்கே வந்து பெயர் சுட்டியிருப்பாங்க. அரப் ஸ்ட்ரீட் வந்து டியூரிங் த 1820s வந்து ஒரு பிஸியான ட்ரேடிங் சென்டராக இருந்திருக்கு. அதாவது வந்து பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் வந்து ஸ்பைசஸ், அதெல்லாமே வந்து இங்கே வந்து விற்கப்பட்டிருக்கு. இந்த அரப் ஸ்ட்ரீட்டில் வந்து உங்கள் கண்ணில் எல்லாம் தென்படுண்டா வந்து ஷாப் ஹவுசஸ் வந்து இங்கே வந்து நிறைய பார்க்கலாம். ஷாப் ஹவுசஸின் அர்த்தம் என்னென்றா வந்து மேலே வீடும் கீழே கடையுமாக இருக்கும். அதாவது வந்து இது வந்து இரண்டு மாடிகள் கொண்ட கட்டிடம் இது. ஸோ அதாவது இரண்டாவது மாடியில் வந்து வீடு இருக்கும், முதல் மாடியில் வந்து கடைகள் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இந்த கட்டிடங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸாக மாற்றப்பட்டிருக்கு. இதே போன்ற இடங்கள் எல்லாமே, அதாவது ஷாப் ஹவுசஸ் எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கீழே வந்து கடைகள் இருக்குது இல்லையா. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த காலத்தில் வந்து கீழே கடை மேலே வீடு. உங்களுக்கு வந்து என்றாவது வந்து சிங்கப்பூருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கிடைத்ததுன்னா கண்டிப்பாக இந்த அரப் ஸ்ட்ரீட்டை வந்து பாருங்கள். ஏன்னா வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இஃப் யூ லைக் தர்க்கிஸ், அதாவது அந்த மாதிரி இல்லாட்டி மிடில் ஈஸ்ட் சார்ந்த பொருட்கள் எல்லாம் பிடிக்குன்னா வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே வந்து விளக்குகள் எல்லாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்குவதற்கு. கார்பெட்ஸ்லாம் இஸ் ரியலி வெரி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீட்டுக்கெலாம் நான் கார்பெட்ஸ் இங்கே தான் வாங்கினேன். அப்புறம் தர்க்கி சார்ந்த கைவினை பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் நாட் ஃபர்கெட்டிங் த மிடில் ஈஸ்ட் ஃபுட். இஃப் யூ ஆர் அ ஃபுட்டி, நீங்கள் வந்து ஒரு சாப்பாட்டு பிரியர், உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். நான் எந்த ரெஸ்டாரண்ட்ஸையும் ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்ல விரும்பலை. நீங்கள் சிங்கப்பூரில் வந்து ஆக்சுவலி இஸ் அ ஃபுட் பேரடைஸ். நீ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த நாட்டினுடைய சாப்பாடு வேணுமோ அதை நீங்கள் வந்து சொன்னாலே போதும், இங்கே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாட்டில். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நடுவில் பார்த்து கொண்டு இருக்கீங்க இல்லையா, அந்த சென்ட்ரல் இருக்குல்ல, இதுதான் சுல்தான் பள்ளி வாசல். இது வந்து 1824-1826 அந்த வருடத்திற்குள் கட்டப்பட்டிருக்கு. This is one of the icon in Singapore. இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு காலத்தில் வந்து இது வந்து சாலையாக இருந்தது. நாள் போக்கில் வந்து இதை வந்து ஒரு நடைபாதையாக மாற்றிருக்காங்க. எனக்கு வந்து பெருநாள் தொழுகை வந்து இந்த பள்ளிவாசல் வருவதற்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கே வந்தாலே வந்து ஒரு குட் வைப்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து கிடைப்பது போல் வந்து எனக்கு தோன்றும். அதனால் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அரப் ஸ்ட்ரீட் எப்படின்னா வந்து நீங்கள் வந்து லன்ச் டைம் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். எஸ்பெஷலி ஈவினிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும். பார்ப்பதற்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை விட அழகு, அதை விட பிஸியாக அப்படின்னு நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரமடான் மாதத்தின் பொழுது வந்து இந்த இடத்துக்கும் வந்தீங்கன்னா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து நைட் மார்க்கெட் அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதாவது வந்து இங்கே வந்து நிறைய டெம்பரரி டென்ட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நிறைய உணவு கடைகள், ஏதாவது வந்து பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே விற்கப்படும். ஸோ அந்த சமயமும் வந்து ரொம்ப பிஸியாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கடையில் வந்து நான் சிறு வயதில் விளையாண்ட சில விளையாட்டுப் பொருட்கள்லாம் இது இங்கே இருக்குமா. ஸோ இந்த கடையை பார்த்தாலே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுவேன். அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து மழை அதிகமாக பெய்யும் பொழுது வந்து இந்த இடம் வந்து ஃப்ளட் ஆகிடுமா. ஸோ அதனால் வந்து இந்த பள்ளிவாசலின் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஸோ அதன் காரணம் என்ன வந்து இங்கே வந்து ரொம்ப ஃப்ளட் ஆகிடுமா. ஸோ அதனால் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் உயரமாக கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை சுற்றிலும் வந்து இவங்க தான் ஸ்விம் பண்ணிலாம் போவாங்களாம். இந்த பள்ளிவாசலின் டோமை வந்து உற்று கவனித்தீங்கன்னா வந்து அந்த பிளாக் கலர் ஸ்கர்ட்டிங் இருக்கு இல்லையா அந்த டோமுக்கும் கீழே, அது வந்து என்னென்ன வந்து
பாட்டில்ஸ் கிளாஸ் பாட்டில்ஸால் வந்து டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆமாங்க, அது உண்மையாகவே அந்த கிளாஸ் பாட்டில்ஸால் டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சுல்தான் பள்ளிவாசலை கட்டுவதற்கு வந்து பணம் உதவி செய்ய முடிஞ்சவங்க வந்து பணம் உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ பொருள் உதவி செய்ய முடிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க வந்து பொருள் உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ இது வந்து நான் ஹஜிப் அண்ணன் தொழுவின் பொழுது எடுத்தது இந்த பள்ளிவாசன் உள்ளே. ஒரு காலத்தில் வந்து இந்த சுல்தான் பள்ளிவாசல் வந்து ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு வந்து ஸ்டாப் ஓவர் மாதிரி இருந்திருக்கு. அதாவது வந்து பக்கத்தில் நாட்டில் உள்ள முஸ்லீம் அனைவரும் ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹஜ் பயணத்தை தொடர்வாங்களாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கம்பங்கலாம் பேலஸ். இது வந்து சுல்தான் ஹுசேன் முகமது ஷா அவர்களுடைய பேலஸ். இது அவர் யாருன்னா வந்து சிங்கப்பூரின் முதல் சுல்தான். ஸோ இப்பொழுது வந்து அந்த இடம் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சென்டராக வந்து மாற்றப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து நிறைய இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது வந்து பக்கத்து நாட்டிலிருந்து மைக்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மைக்ரேட் பண்ணி இங்கே நிறைய இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு கட்டப்பட்டது தான் இந்த சுல்தான் பள்ளிவாசல். இந்த சுல்தான் பள்ளிவாசலில் சுமார் 5000 மக்கள் தொழுவும் அளவுக்கு வந்து இடம் இருக்குதான். ஓகே, இந்த வீடியோவின் இறுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நான் சந்திக்க முயற்சி பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பபாய்.